ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்திங்கன்னா நந்தினி. இவங்களோட வயசு 36 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி கடக ராசிங்க. இவங்களோட ஜாதி கொங்கு வேளாளர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல ஒரு இன்கம் வந்துட்டுருக்குங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வச்சுட்டு வர இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, மற்றபடி ஜாதியோ வசதியோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் பெரிய பிஸ்னஸ் மேன் தாங்க. ஸோ அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவர் அமையணும் நம்மளோட மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கணக்குனி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பவித்ரா. இவங்களோட வயசு 38 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி மிதுன ராசிங்க. இவங்களோட ஜாதி ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் மாதம் 25,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அப்பாவும் கவர்மெண்ட் டீச்சராக தாங்க இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆயிருக்கு. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, தன்னை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜோதி. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி கடக ராசிங்க. இவங்களோட ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு ஐடி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடியில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாதவங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காருங்க. அவருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்போது தன்னுடைய பெண் குழந்தையாக அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஜாதியோ வசதியோ படிப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.